இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலைப்புல ஆண்டவர் தியானிக்க சொன்னார். அந்த வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம்? எபிரேயர் 3:12. அதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் கர்த்தரையும் நம்மையும் பிரிக்கிறது. இப்போ இயேசுவானவர் இருந்த காலங்களில ஆண்டவர் கிராமங்களிலே செஞ்சு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக சுகத்தை கொடுத்தார், அநேக காரியங்களை கத்த செய்தார். ஆனா சில கிராமங்களில சில இடங்களிலே அங்கே அவிசுவாசம் இருக்கிறது என்று ஆண்டவர் கண்டு அங்கே அவரால் எந்த அற்புதமும் செய்ய முடியாமல் ஆண்டவர் அந்த கிராமத்தை விட்டு வந்ததும் உண்டு. இன்றைக்கு கத்த சொல்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நோக்கி அபயம் எடுக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறோம், ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க சொல்றோம். அவிசுவாசம் இருந்தா அவரால் கிரியை செய்ய முடியாது. இதைதான் இந்த வசனமும் சொல்கிறது. அவிசுவாசம் உள்ள அந்த பொல்லாத இருதயம் நம்மளுடைய இடத்துல இருக்குமானால் கர்த்தராலே அற்புதம் செய்ய முடியாது. என்றைக்கு அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்துல நம்ம நிலை கொள்கிறோமோ அன்றைக்கு கர்த்தருடைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் தான் கர்த்தரையும் நம்மையும் பிரிக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனின் சுகத்திற்காய் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் விசுவாசிக்கிறாயான்னு கேட்கும்போது அவன் உண்மையை சொன்னான். அது போல இன்றைக்கு நாமும், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும், இந்த அவிசுவாசம் உள்ள இந்த பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் விரும்புகிறபடி விசுவாசம் உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி அவருடைய பார்த்திலே நம்ம அமர்வோம். ஜெபம் பண்ணாமா, எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இந்த அவிசுவாசம் உள்ள இந்த பொல்லாத இருதயம் தான் உங்களையும் எங்களையும் பிரிக்குது ஆண்டவரே. இதனால பாவம் எங்கள் நடுவில் உமக்கும் எங்களுக்கும் நடுவில் வந்து ஆண்டவரே கூடி கொள்கிறது. ஆண்டவரே இந்த நாளில் நீங்க எச்சரிப்பின் சகத்தை கொடுத்துருக்கீங்க. நாங்க ஜாக்கிரதையா உம்மோடு இணைந்து நடக்கிறவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத அந்த பொல்லாத இருதயம் எங்க இருதயத்துல இல்லாதபடிக்கு நீர் விரும்புகிற நல்ல இருதயத்தினால எங்களுடைய இருதயம் இருக்க கிருப செய்யுங்க ஆண்டவரே. அவிசுவாசம் நீங்கட்டும், விசுவாசிகளாய் நாங்கள் நிலைநிற்க கிருப செய்யுங்க, விசுவாசத்துல நிலை உதவி செய்யுங்க. இந்த நாள்ல எந்தெந்த அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கிறோமோ, எந்த அவிசுவாசமான செயல்களை நாங்கள் செய்திருக்கிறோமோ, எந்த அவிசுவாசமான நடக்கைகளை நாங்கள் நடந்திருக்கிறோமோ, எந்த அவிசுவாசமான காரியங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோமோ, தயவாய் மன்னிங்க. விசுவாசம் உள்ள சந்ததியா நாங்கள் இருக்கணும். விசுவாசித்தால் தானே நீர் அற்புதம் செய்ய முடியும். விசுவாசித்தால் தானே நீர் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கட்டளையிட முடியும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய அற்புதத்துக்கும் உம்முடைய செயல்களுக்கும் தடைகளாய் எங்களுடைய இருதயம் இல்லாத படிக்கு இந்த அவிசுவாசம் உள்ள இந்த பொல்லாத இருதயம் எங்களை விட்டு நீங்கி நீர் விரும்புகிற இருதயம் எங்களுக்குள்ளே நிலை கொள்வதாக. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.